இன்னைக்கு நம்ம பீட்ரூட் கீரையில் எப்படி சூப்பு பண்ணலான்னு பார்க்கலாம் பீட்ரூட் கீரை சூப்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா பீட்ரூட் கீரை ரெண்டு கையளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கார் டீஸ்பூன் இஞ்சி சின்ன துண்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் இது ஆப்ஷன் அப்படி இல்லாதவங்க காய்கறி வேக வச்ச தண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு ரெண்டு பல் இதுதான் வந்து உங்கள் பீட்ரூட் கீரை சூப்புக்கு தேவையான பொருள் இந்த கீரையில் வந்து கூட்டு பொரியல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பு ரொம்ப நல்லா வந்திருந்தது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு கீரையை தண்ணியில் நல்லா அலசிக்குங்க நல்லா ரெண்டு டு மூணு நல்லா மண்ணு போகிற அளவுக்கு அலசினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு அதில் நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு அந்த வெஜிடபிள் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் வெண்ணெய் போட்டிருக்கேன் அதுலேயே வந்து நான் தக்காளியும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கீரை அலசி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இதை போட்டுடலாம் அதை போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் பேலியோ டயட்டில் இருக்கீங்கன்னா வெண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா நம்ம வேக வைக்கணும் இது ஏன் தண்ணி வந்து உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரைனால அந்த அந்த பிங்க் கலர் அதில் வந்து மாறி வருது இப்போ பாத்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துட்ருக்கு எப்படி நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னா அந்த தக்காளி தோல் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீரை தக்காளி பூண்டு தக்காளி இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் நம்ம அந்த அரித்து வச்சிருக்கோம் பாருங்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் கீரை இதை மட்டும் நம்ம எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இதில் தண்ணி வீட்டெல்லாம் அரைக்கவே வேணாம் அப்படியே நம்ம அரைச்சி நம்ம ஆல்ரெடியே அந்த தண்ணி கொதிக்க விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணியை விட்டு நம்ம கழுவி நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து கழுவி அந்த கீரை சூப்பை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணிலாம் விடாமல் தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த மிச்சம் இருந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை விட்டு நான் கழுவி நான் இப்போ வந்து அதை சூப் வந்து இது பண்ணியிருக்கேன் சப்போஸ் உப்பு பத்தாதவங்க இந்த ஸ்டேஜில் வாயில் ஊற்றி பார்த்து உப்பை போட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் கீரை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம இதில் இது எது இதில் ஏதாவது வேறு ஏதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்கள் சஜஷனை கம் கமெண்ட்ஸாக பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி